சர்வ சக்தியிலிருந்து வெளிப்பட்ட மூன்று சக்திகளை தனக்கே உரிய அபிநய பாவத்திலும் அடவுகளிலும் கண்முன் நிறுத்தி நம்மை பரவசப்படுத்தியது இடையிடையே உங்கள் வாழ்த்து கரவொலி மூலம் தெரிந்தது. பாடல் வரிகளுக்கும் சொற்கட்டுகளுக்கும் ஆடிய விதம் அவரின் தீவிர பயிற்சியின் வெளிப்பாடு, தீராத வேட்கையின் உந்து சக்தி. தொடர்ந்து கலையில் இயங்க அந்த மூகாம்பிகை அருள் புரிய அனைவரும் மீண்டும் ஒருமுறை வேண்டுவோம். நாட்டிய அரங்கேற்றம் என்பதில் நர்த்தகி பிரதான கதாபாத்திரம் என்றாலும் நிகழ்வு சிறப்பாய் அமைய இவர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது. அப்படி இந்த மேடையில் சிறப்பித்துக் கொண்டிருப்பவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்யும் வேளை இது. திருமதி அமுதா தண்டபாணி, மகா குரு அமுதா தண்டபாணி. 2G, 3G, 4G, 5G என தலைமுறை தாண்டி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் ஈடுகொடுக்கும் குருஜி திருமதி அமுதா தண்டபாணி. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக பரதநாட்டிய துறையில் புகழ் பெற்று இன்றும் உற்சாகம் குறையாமல் உழைப்பவர். பரதாலயத்தின் விதை, இன்று விருட்சமாக உயர்ந்து உலக அளவில் தனது பெருமையை பறைசாற்றி வருகிறது. இலங்கையிலிருந்து இந்தியா வந்து தனக்கு பிடித்தமான பரதக்கலைக்கு தன்னை அர்ப்பணித்து அதற்கு அடித்தளமாய் ஆடும் களமாய் பரதாலயத்தை துவக்கியவர் திருமதி அமுதா தண்டபாணி. தனது குரு தஞ்சை கலைமாமணி திரு TM அருணாச்சல பிள்ளை அவர்களின் வழிகாட்டுதலின்படி பந்தனை நல்லூர் பாணியை பின்பற்றி பரதாலயத்தை நடத்தி வருகின்றார். ஆரம்ப காலத்தில் குரு திருமதி விஜயலட்சுமி சண்முகம் பிள்ளை அவர்களிடம் நடனம் பயிற்சி பெற்றார். நாட்டிய விசாரதா என்னும் பட்டய படிப்பை சென்னையில் உள்ள தமிழ்நாடு இசைக்கல்லூரியில் நிறைவு செய்தார். தனக்கென தனி முத்திரையோடு நடனம் அமைக்கும் திறனால் பலரால் இன்றும் பாராட்டப்பட்டு பல விருதுகளுக்கு உரியவராக திகழ்கின்றார். டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் நுண்கலை கல்லூரியின் சிண்டிகேட் உறுப்பினராக கடந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆடல் கலைமணி, நாட்டிய கலைமணி, நாட்டிய திலகம், நித்யரத்னா, நாட்டிய காவலர், பரத கலைச்சுடர் என்பன குறிப்பிட்டு சொல்லும் பல விருதுகளில் சில விருதுகள். பல நாட்டியாஞ்சலி நிகழ்வுகளில் இவர் நடனம் அமைத்த நிகழ்ச்சிகள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இவரது மாணவிகள் உலக அளவில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருவது இவரது புகழுக்கு மேலும் வளப்படுத்துகிறது. சிங்கப்பூர், இலங்கை, மலேசியா, அபுதாபி, ஜெர்மனி என நீள்கிறது இவர்களது மாணவியின் நடன மேடைகள். நாட்டிய விழாக்கள், சபாக்கள், திருவிழாக்கள், அரசு விழாக்கள் என தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கலை தொண்டு. நட்டுவாங்க பயிற்சி அளிப்பது இவரது தனிச்சிறப்பு. ஏராளமான அரங்கேற்றங்கள், நடன ஆசிரியர்களுக்கே நட்டுவாங்க பயிற்சி என தொடர்ந்து கொண்டே இருக்கும் சாதனை. குருவை வணங்கி மகிழ்வோம். அடுத்ததாக பவானி எஸ் கிஷோர்குமார், கலைவாணியின் செல்லப்பிள்ளை, சின்னாரி பாலு அவர்களின் சிஷ்ய பிள்ளை. சின்னாரி என்கின்ற சின்ன ஆறுதான் பவானி என்ற இந்த பாட்டாற்றை உருவாக்கியிருக்கிறது. ஆறுகளில் கூட அலை உருவாகும் என்பதற்கு இந்த பவானி என்ற இசை அலை சான்று. கதவில்லாத காதுகள் கூட இவரது தங்க குரலை வரவேற்று மனதோடு தங்க வைத்துக் கொள்ளும். சரஸ்வதி குரலாய் எழுந்தருளியிருக்கிறார், விரலால் எழுத்தருளியிருக்கிறார். பாடலை புனையும் ஆற்றல், அது ஆடலுக்கு துணை நிற்கும் ஏற்றம். ஏராளமான மேடைகள், தனி கச்சேரிகள், அரங்கேற்ற அரங்குகள், சங்கீத சபாக்கள் என இவர் இசை தொண்டை இன்னும் இன்னும் சாதித்து கொண்டே இருக்கிறது. ஆம், பவானி ஆறு ஓடினால் அழகு, இந்த பவானி சாறு பாடினால் அழகோ அழகு. மிருதங்கம் திரு GR நவீன் அவர்கள், கணேசையர் ராமச்சந்திரன் நவீன். சங்கீத பரம்பரை என்பதே இவரது தனிச்சிறப்பு. சங்கீத பூஷணம் புழக்குடி கணேசையரின் பேரன் என்பது கூடுதல் சிறப்பு. தனது 7வது வயதில் மன்னார்குடி திரு சக்திவேல் அவர்களிடம் பயிலத் துவங்கினார்.
பின்னர் மிருதங்க மாஸ்டர் குருவாயூர் துறையின் பிரதான சிஷ்யரான திரு அம்பத்தூர் பாபு அவர்களிடம் மேலும் பல நுணுக்க பாடங்களை பயின்றார். பாரதம் மற்றும் வெளிநாடுகளில் பரதக்கலை ஆசிரியர்களுக்கும் பரதநாட்டிய நர்த்தகிகளுடன் பல மேடைகளில் இணைந்து வாசித்திருக்கிறார். அதேபோல கர்நாடக இசைப்பாடகர்கள் பலருக்கும் பக்கவாதியமாய் இசைத்திருக்கிறார். 2019 அமெரிக்க கண்டத்தை கிழக்கிலிருந்து மேற்காகவும் வடக்கிலிருந்து தெற்காகவும் இசை மேடைகளில் நாட்டிய மேடைகளில் அளந்திருக்கிறார். மற்ற வகை நடனங்களான மோகினியாட்டம், குச்சிப்புடி என தனது தனித்துவ திறமையால் இணைந்து பணியாற்றி பாராட்டு பெற்றிருக்கிறார். மார்கழி சங்கீத மகோத்சவங்கள், ஸ்பிக் மக்கிய நடத்திய நாட்டிய நிகழ்வுகள், கொனார்க் மற்றும் கஜூரஹோ நாட்டிய விழாக்களில் பங்கு பெற்று சிறப்பித்துள்ளார். கலா நிபுணா, மயூர முழவிசை இளவல் என்பன இவர் பெற்ற விருதுகள். இவரையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம். அடுத்து வயலின் பாலக்காடு என்.வி. சிவராமகிருஷ்ணன். வயலின் சுவை உணவாய் உடலுக்கு, வயலின் இசை உணர்வாய் மனதுக்கு, வேறென்ன வேண்டும்? தந்தி கருவிகளில் தனித்துவமாய் நம்மை வசீகரிக்கும் வயலின் வாசிக்கும் திரு சிவராமகிருஷ்ணனை தற்போது வரை கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்ற மொழிக்கேற்ப கற்றுக்கொண்டே இருக்கிறார் என்பது இவரது இசை அர்ப்பணிப்புக்கு சாட்சி. ஆம், தற்போதும் திரு டி.வி. ராமானுஜாச்சாருலு அவர்களிடம் தொடர்ந்து பயிற்சி எடுத்து வருகிறார் என்பது கூடுதல் சிறப்பு. ஆரம்ப காலகட்டத்தில் திரு பேபி சஜீவனிடமும், பிறகு பேராசிரியர் திரு செம்பை வெங்கட்ராமன் மற்றும் பேராசிரியர் திரு சுவாமிநாதன் அவர்களிடமும் பயிற்சியை தொடர்ந்தார். ஆர்வத்தில் கற்க துவங்கிய வயலின் இசை ஈடுபாடு அதிகரிக்க அதிகரிக்க அதையே தனது வாழ்வின் தொழில் முறையாகவே மாற்றிக்கொண்டவர் திரு பாலக்காடு என்.வி. சிவராமகிருஷ்ணன். கடந்த 15 வருடங்களாக முன்னணி இசைக்கலைஞர்கள் பரதநாட்டிய மேடைகள், அரங்கேற்றங்கள், சங்கீத சபாக்கள், உற்சவங்கள் என பல மேடைகள், சிவாஸ் வி ஹார்மனி என்ற தனி இசைக்குழு அமைத்து பல நிகழ்ச்சிகளை அளித்து வருகின்றார். கிருஷ்ணகான சபா, சுவாதி சங்கீத சபா என பல சபாக்களின் விருதுகளை பெற்று பல நாட்டு மேடைகளை அலங்கரித்திருக்கின்றார். தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார் இவரது இசை பயணத்தை. அவரையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம். அடுத்ததாக வீணா திரு டாக்டர் சங்கர நாராயணன். 19 மற்றும் 20 நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் இசையின் வளர்ச்சி என்ற தலைப்பில் ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி இருக்கிறது. வீணை மட்டுமல்ல, மிருதங்கம் வாசிப்பதிலும் தேர்ச்சி பெற்றவர் டாக்டர் திரு சங்கர நாராயணன். மிகவும் கடினமான தேர்வான நெட் 2018, அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்ற தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றவர். பல மேடைகள், தனி மற்றும் பல சங்கீத வித்வான்களோடு இணைந்து ஏராளமான கச்சேரிகள் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் வீணை பயிற்சிக்கு ஆசிரியராய் இருந்த அனுபவம், தமிழ்நாடு இசைக்கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராய் அழைக்கப்பட்டவர், தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் இவரை வளரும் இளம் இசைக்கலைஞர் என தேர்ந்தெடுத்து 4 முறை வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. மாசில் வீணை என்ற இசை தொகுப்புக்கு வீணை மற்றும் கடம் வாசித்திருக்கிறார். பிரபல வீணை வித்வான் திரு ராஜேஷ் வைத்யா நடத்தும் ராவ்னா அகாடமி சென்னையில் வீணை பயிற்சியாளராக இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம். இது இன்றைய இசைக்குழுவின் அறிமுகம்.